முக்கிய செய்திகள். துறை சார்ந்த தனிக்குழுவை அமைத்து கண்காணித்தால் மட்டுமே பட்டாசு விபத்துகளை தடுக்க முடியும். உரிமம் இல்லாத பட்டாசு ஆலைகளை கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். புத்தாண்டை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அலைக்கடல் என திரண்ட மக்களால் விழாக்கோலம் பூண்டது தலைமைக் கழகம். நீட் தேர்வை ரத்து செய்வதாக அறிவித்த திமுக இப்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. முதலமைச்சராக உள்ள ஸ்டாலின் வீடு வீடாக சென்று தனது சொந்த கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை வழங்கியது தவறு. கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த ஆண்டு 1,04,00,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். 833,41,00,000 ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளதாக திருமலை தேவஸ்தானம் தகவல். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 28,96,00,000 கடந்தது. வைரஸ் பெருந்தொற்றுக்கு இதுவரை 54,56,000 மேற்பட்டோர் உயிரிழப்பு. சென்னை கடற்கரைகளில் இன்று முதல் பொதுமக்களுக்கு தடை. கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கையாக சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. ஜனவரி 5 தொடங்குகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆண்டின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என தமிழக அரசு அறிவிப்பு.